சுதந்திரத்தை ஒருத்தன் பிடுங்கி வச்சுக்கிட்டு எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னுடைய சுதந்திர வீதம், என்னுடைய பங்கு விகிதம் எனக்கு பாத்தியப்பட்டது, என்னால் மீட்டுக்கொள்ள முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஐயா, உங்கள் சுதந்திர வீதத்தை உங்களால் மீட்டுக்கொள்ள முடியலன்னு தேவன் அவன் மேலே தண்டனையை, சாபத்தை அவன் வருவித்து கொள்கிறான். தேவன் வருவிக்கிறவர் அல்ல, பட் பிசாசு அவனை படுத்துகிற பாட்டில் அவங்கள்ட்ட திருப்பி கொடுப்பான். ஏன்னா வசனம் சொல்கிறது 125 சங்கீதத்தில் சொல்கிறது, நீதிமான் தன் கையை அநியாயத்திற்கு நீட்டாதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. சங்கீதம் 125 அருமையான வசனம். நீதிமான் தன் கையை அநியாயத்திற்கு நீட்டாதபடி நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது அப்படின்னு வேதவசனம் சொல்றது. கவனிங்க, நான் உங்களோட பேசுறேன், நல்லா கவனிங்க. நீதிமானுடைய சுதந்திரத்தை ஒருத்தன் பிடிச்சு வச்சுக்கிட்டு 430 அவங்க சம்பாத்தியம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ரத்த வேர்வை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன், விட மாட்டேன், ஆடு மாடுகளை கூட விட மாட்டேன், சம்பளமும் கொடுக்க மாட்டேன், கிராஜுவேட்டி கொடுக்க மாட்டேன், பிஎஃப் கொடுக்க மாட்டேன், அலவன்ஸும் கொடுக்க மாட்டேன், இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். ஆனால் வட்டியும் முதலுமா 430 முடிந்த அன்றைய தினமே மிகுந்த பொண்ணோடும் பொருளோடும் வஸ்திரங்களோடும் வெள்ளியோடும் அவங்க புறப்பட்டார்களாம். நீதிமானுடைய சுதந்திரம் பார்வோனுடைய கையில் நிலைத்திராது. நீதிமானுக்கு வர வேண்டிய நன்மைகள் நல்ல கவனிங்க. செழிப்புள்ள காலங்களை கட்டளையிடுகிறவர் தேவன், மழையை கட்டளையிடுகிறவர் தேவன், ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு ஏதுவுமே தண்ணி கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க இஸ்ரவேலருக்கு. ஆனால் வனாந்திரத்தில் பள்ளங்களை விட்டுங்கள், தண்ணி வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஏதோ தேசத்து வழியை, ஏதோ தேசத்தில் டேமை ஆண்டவர் உடைக்கிறாரு. அந்த தண்ணீர் பள்ளத்தாக்கில் வந்து பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு அங்கே உள்ள மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், குதிரை படைகள் எல்லாரும் திருப்தியாய் தண்ணீர் குடித்தார்கள்னு போட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, எதிராகி வந்த சத்துருக்கள் இரத்தம் என்று கண்டு அவங்கள் தோற்று போனார்கள்னு நம்ம 2 பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜா, யூதா ராஜா, யோசபாத், யோராம், பரமையான தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய சுதந்திரத்தின் மேல் சத்துருக்கு ரொம்ப நாள் பிடிச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும், எனக்கு ஒத்தாசை வரும், நன்மைகள் வரும், நம்புகிறது அவராலே வரும், நற்செய்தி வரும், நிறைவானது வரும், முந்தின ஆளுகை வரும். நீ இழந்து போன பொருட்கள்லாம் பாபிலோனில் இருந்து தேவாலயத்துக்குள்ள எல்லா பனிமுட்டுகளும், பொண்ணு கத்தி, பொண்ணு நாள் செய்யப்பட்ட தட்டு, கரண்டி, கிண்ணம், எல்லா நீதிமன்ற சுதந்திரம் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.